புகார் பெட்டி மட்டும் இல்லை இன்னும் வேற மேட்டர் எல்லாம் இருக்கு எதிர்கட்சிகளுக்கு டரியல் கிளப்பும் காவிகள் பிளான் வருகிற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டுவரப்போகிற முக்கிய நிகழ்வாக என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை ஏற்பாடு முழுவீச்சில் நடைபெறுகிறது அண்ணாமலை முன் அறிவித்தபடி நடைப்பயணம் துவங்க இருப்பது நூறு சதவீதம் உறுதியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலைமையிலேயே இந்த நடைப்பயணம் தொடங்க உள்ளது தமிழகம் முழுவதும் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நடைபயணமானது ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்களில் முடியப்போவது கிடையாது சுமார் நூற்று அறுபத்தி எட்டு நாட்கள் ராமேஸ்வரத்தில் தொடங்கி சென்னையில் முடியப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பாஜகவிற்கு சாதகமான சூழ்நிலையை இந்த பாத உறுதிப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது ஏனென்றால் கடந்த மூன்று வருடங்களில் தமிழகத்தில் பாஜக இதுவரை வளர்ந்திடாத ஒரு உச்சத்தை தற்போது பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தொடங்கவுள்ள என் எண்மண் எண் மக்கள் பாத பாஜகவிற்கு முழுக்க முழுக்க தேர்தல் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் நிலையிலேயே ஏற்படுத்திக் கொடுக்கும் என்று மூத்த அரசியல் விமர்சகர்களாலும் கூறப்படுகிறது மேலும் இந்த பாதயாத்திரையில் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் எங்கும் புகார் பெட்டி ஒன்றை எடுத்துச் போவதாகவும் பாஜக தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த புகார் பெட்டியில் மக்கள் தங்கள் குறைகளை எழுதி போடவும் அதற்கு உடனடியான முடிவுகள் கிடைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது அதோடு பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு முழு ஆசிகள் வழங்கி இந்த பாத நடத்த சம்மதித்து உதவி புரிவதாகவும் கமலாலய வட்டாரங்கள் பெருமையாக சொல்கின்றன அண்ணாமலையின் நடைபயணத்தின் போது மக்களின் குறைகளை சேகரிக்கும் விடியல முடியல என்னும் வாசகத்துடன் கூடிய புகார் பெட்டி இன்று ஊடகம் வாயிலாக அறிமுகம் செய்யப்பட்டது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு பல பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதில் செய்தியாளர்களின் முன்னிலையில் பேசிய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் ஊழலற்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் இது அண்ணாமலையின் பாத யாத்திரைக்கு பிறகு நிச்சயம் நிகழும் பாஜகவின் கூட்டணியில் நிற்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் வெற்றி என்ற இலக்கே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நடைபயணம் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு தினத்திலும் வாகனம் பாத யாத்திரை மூலமாக அண்ணாமலை மக்களை நேரடியாக சந்தித்து உரையாற்ற இருக்கிறார் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பாஜகவின் தொண்டர்கள் இதற்கு பெரும் ஆதரவு தர காத்திருக்கிறார்கள் அதோடு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு செய்த நலத்திட்டங்களை தாங்கிய புத்தகங்கள் தயாராக உள்ளது அதுவும் மக்களுக்கு நேரடியாக விநியோகிக்கப்படும் தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு ஊர்களிலும் புனிதமன் எடுக்கப்பட்டு தமிழ்தாயின் சிலை வடிவமைக்கப்பட உள்ளது இந்த பாத யாத்திரையின் பொழுது பதினோரு பொதுக்கூட்டங்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த பொதுக்கூட்டங்கள் அனைத்திலும் தேசிய தலைவர்கள் பங்கேற்று பேச உள்ளனர் என் மண் எண் மக்கள் என்ற பாத யாத்திரை கட்சிக்கானது அல்ல மக்களுக்கானது என்று செய்தியாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடைபயணம் மேற்கொள்ளப்படும் பொழுதும் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலையை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவுகளை கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது தற்போது வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வென்றே தீருவேன் என்று அண்ணாமலை கூறியது கண்டிப்பாக நிறைவேறும் என்று பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன